அன்பார்ந்த கடவுளுட்டை நேயர்களுக்கு கிருஷ்ணன்ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரோதி வருடம் புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15 வரைக்கும் உள்ள கால அளவு தான் புரட்டாசி மாதம். பேரே புரட்டாசி, புரட்டி புரட்டி எடுத்துருமோ? இத்தனை வருஷம் இல்லாருக்கோ இனிமேல் எடுத்து எடுக்கும். இயற்கை சீற்றங்கள் இருக்கும், கடவுள்லாம் வந்துருக்குனா கொஞ்சம் இருக்கும். உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்குமா இருக்காதான் தெரியும். ஒரே நெருப்பு மண்டலம்தான் இருக்கும். பூமி அதிர்ச்சி எல்லாம் யார் இருக்காலும் தெரியாத அளவுக்கு ஆகும். பொருளாதாரம் சரிவு நிறைய இருக்கும். இதற்காக சண்டை கட்டலாம் யாருக்குமே தெரியாது. புகஞ்சது புகை நெருப்பு எரிஞ்சு 10 பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச அப்புறம்தான் போனது தானே. வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும். முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாகக்கூடிய பந்தரப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான். ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது. அதில் 90% நமக்கு 10% கூட ஜாக கிடையாது. பேர்பட்ட இது நல்லபடியாக இருக்கும். அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா. நான் மாட்டு சுதந்திரமாக என்னவானா பண்ணிட்டு இருந்தேன்னா, அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா, நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார். உங்களால் யாரும் தடுக்க முடியாது. நம்ம தான் பலிகடாக வேண்டியதும் பரவாயில்ல. நம்ம சுற்றிருக்க நாடுகள்லாம் முன்ன சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும். அது யாரும் நீங்கள் போய் நிவாரணம்லாம் செய்ய முடியாது. இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும். அவனை துணையோடு இருக்கணும். எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. அதனால் அவர் பிரம்மஸ்வரூபம். அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம். அவ எப்போதும் இருப்பாங்க. இருந்து கூட நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தியையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க, அனுபவிக்க வைப்பாங்க. அவங்களோட நம்ம அனுபவிக்கணும். இதான் தாத்பரியம். இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம். இந்த மாத கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கன்னியில் சூரியன் இருப்பார். சூரியனோடு யார் இருப்பாங்கன்னா சுக்கரன் கேது இருப்பார். அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார். குரு ரிஷபத்தில் இருப்பார். இந்த மக்கரமாவில் இருக்கு. இந்த புரட்டாசி 29ஆம் தேதி கடைசியில் மக்கரமாரி இப்போது பற்றி கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் மீன மிதுனத்தில் இருப்பார். அதே மாதிரி சனீஸ்வரன் வக்கரத்தில் இருப்பார். நவம்பர் மாதம்தான் சனீஸ்வரன் வக்கரம் முடிகிறது. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம்தான், சமாளிக்கத்தான் ஆகணும். குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலத்த வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம். இந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் ஆகிறதுனால, அதாவது புரட்டாசி 29ஆம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி அக்டோபர் அப்போ தான், அது வரைக்கும் அப்போ தான் அவர் வக்கரம் ஆகிறார் குரு. அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லாததை பற்றி நினைக்க வேண்டாம். இருக்கிறத வச்சு சந்தோஷம் வாழ்ந்து அதை நம்மக்குள்ளே நம்ம பங்கிட்டுன்னு அனுபவிச்சுக்கலாம். வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்லாம் இருக்காது. இப்படி தான் இருக்கும். ஏன்னா சிறு சிறு தான் நம்ம பண்ணி பழக்கம். ஆனால் ஒரே வேண்டுகோள், குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க. இத்தனால் தனிப்பட்ட தனி மரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க. வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லோரும் குடும்பம் குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும், சொத்து உங்கள்கிட்ட இருக்கும், பொருள் உங்கள்கிட்ட இருக்கும், எல்லாம் உங்கள்கிட்டே இருக்கும். நம்மளும் நிரந்தரமாக செல்வந்தராக இருப்போம். இல்லைன்னா செல்வந்தரம் எங்கேயோ செல்வோம் அப்படின்னு போயிடும். முதலீடுகள்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வெளிநாட்டில் தான் பண்ணி போன அந்த நாட்டு பொருளாதாரம் முன்னே இருந்தோட இங்கே ஜீரோவாக தான் இருக்கும். இது நம்ம வாங்கின வந்த வரம். எப்போதுமே இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கணும்னு தோணும். இருக்கும்போது அது இருக்க இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும். இது மஞ்ச சுபாவம். நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான், மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு, மற்றெல்லாம் கிடையாது. சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூடயே இருந்து அனுபவிக்க பரப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார். தெய்வங்களும் நம்ம கூடயே இருக்குது. அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவாக வாழ முடியுது. இல்லைன்னா பணம் போல் ரிசல்ட்டு சேர்ந்திருந்தாலும் வாழவே முடியாது. நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணிட்டு இருக்கும். வெற்றி ஒன்று உண்டாகும். அது இங்கே கிடையாது. அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நல்லா இருப்போம். வியாபாரம் நன்னாக பெருகும். எதிர்பார்த்தாலும் நன்னாவாகும். மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு, ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு, கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும். இறை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு குறையும் இருக்காது. அவங்க நம்ம கூட இருக்கும், தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை.
குடும்ப குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. வியாபாரம் நடக்கும். இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும். பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன? பணம் சம்பாதிக்கலாம். பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும். அதனால் இந்த டேஸ்ட்டு ஃபார் அதர்ஸ் எல்லாரோட டேஸ்ட்டு எப்படி இருந்த மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது, ஆர்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி எப்படி பண்ணவோ பண்ணினீங்கன்னா நல்லா சிறப்பாக வாழ முடியும், பணம் நிறைய வரும். அதே இந்த மாத கிரகணங்கள் எப்படி மாறுதுன்னா, இந்த மூணாந்தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த மூணாந்தேதி சொல்லக்கூடிய அந்த நாள், அதாவது 19ஆம் தேதி செப்டம்பர், அந்த நாள் அன்றைக்கி தான் கன்னிக்கு புதன் போவார். கன்னிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசி பருவத்தை பண்ணுவார். இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா, சூரியனோடு சேர்ந்தால் ஒரு யோகம், இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம். அதை இரு மாத பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறார். அதே அப்புறம் 20ஆம் தேதி வாக்கில், புரட்டாசி 20ஆம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார். கண்ணியில் இருந்த புதன் துலாத்துக்கு போவார். கண்ணியிலிருந்து சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா 3ஆம் தேதி வருவார். 3ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த ராசி பற்றி நடக்கும். புரட்டாசி 3ஆம் தேதி, புரட்டாசி 3ஆம் தேதின்றது 19ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் போதும் நமக்கு, எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 20ஆம் அதே சமயத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார். அவர் வந்து கன்னிக்கு புதன் வருவார், துலா சுக்கரம் போவார். ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க. எப்படி பாருங்க, அப்போ 20ஆம் தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார். ஆக துலாத்தில் இருக்கும்போது 20ஆம் தேதி புரட்டாசி 20ஆம் தேதி புரட்டாசி 20ஆம் தேதினா உங்களுக்கு 6ஆம் தேதி அக்டோபர் 6ஆம் தேதி அந்த நாளில் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படாலை பாருங்கள், ரொம்ப டேஞ்சர் ஆபத்து. துலாத்தில் சுந்தரனும் சுக்கரனும் வாழ்ந்துட்டு அவர் என்ன, அதுவோ அடுத்த மாதம் 20 அதுக்கு அடுத்தது 28ஆம் தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார். புரட்டாசி 28ஆம் தேதி புரட்டாசி 28ஆம் தேதின்றது 14 அக்டோபர் 14ஆம் தேதி அக்டோபர் 14ஆம் தேதி மாதம் எப்போ பாருங்கள், செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார். குருவோட சமசப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார். இதோ பெரிய பியூட்டி என்னென்னா, சமசப்த பாறை கொடுக்கும்போது பல இண்டுனா நமக்கு வந்து குருவனுடைய திருவுருள் மறுநாளே குரு அக்கரமாறார் 21ஆம் தேதி. அதனால் வந்து சுக்கரனுடைய சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கும். சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசாக குருவுடைய கால், செவ்வாய் நிற்கிற காலு புனர்பு குருனு கால், இவங்கள்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு அதே மாதிரி புதன் நிற்கிற கால், சித்திரையினுடைய கால், செவ்வாயினு கால், இவங்க மூணு பேர் இருந்து ஆன்மீக ஆஃப் செவ்வாய், ஆன்மீக ஆஃப் குரு, இவாளெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பாரத பூமி ஷேப்பாக இருக்கும். கவர்ந்து கவலைவிட வேண்டாம். மந்தமான வியாபாரம் சிறப்பாக நடக்கும்னு சொல்லி அடுத்து ராசி பலனை பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகரம் கும்பம் அது அடுத்தது ரெண்டு அது பாரு. ஏன்னா ஏன் மகரத்தை பிடிச்சிருக்காரு? விடுகாலம்னாலே மகரம் நடத்தும், தை மாதம் நடத்தும். ஏன் இத்தனை நாளாக விடுகாலம் இல்லையான்னா, இத்தனை நாள் விடுகாலம் ஏன் இப்படி இருக்கணும், ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படி ஆர்கியூ பண்ணி நாசம் பண்ணிவிடுவீங்க மற்ற காலத்தில். அதாவது ஆடியிலேருந்து மார்கழி மாதம் உள்ள காலத்தெல்லாம் நான் இப்படி தான் இருப்பேன், நீ யார் கேட்கறது, இனி எனக்கு தெரியாதா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சாத்திய அகங்காரம் தாதேசகம் தாமசகாரம் கொண்டு நம்ம ராட்சசனாக மாறிடுவோம். அப்போ ஒய் ஷுட் யூ ஐ நான் ஹெல்ப் யூ, நான் எதுக்கு நான் இருக்கணும், ஒய் ஐடி ஐஐ உன்னோட எதுக்கு நான் எந்த ஹெல்ப் பண்ணணும், என்ன தேவை உன் தேவையில்லையே, நான் இன்னும் எனக்கு வேலையே இல்லையே, இது குறைஞ்சுன்னு கதை மாதிரி முதல்ல ஓதலுண்டு. ஸோ நான் இந்த நீங்கள் எல்லாம் பண்ணுவேன் போயிடுவார் விஷா. அதனால்தான் அந்த அவ்வளோ அவஸ்தைகள் இருக்குது. அரக்கர்களுக்கு ராட்சசர்களுக்கு பகவான் தான் இது பண்ணால் கூட நீ யார் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்களும் அரக்கர்கள் ராட்சசர்கள். நீ என்ன சொல்கிற விதி, நான் இங்கே வாழ்ந்து கஷ்டப்பட்டு மோதி அழிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன், நீ என்ன நட்டாக பண்ணுறது என்ன, உனக்கு வேணும்னா வாழை முடியும் கடை, நான் சொல்கிறது செய் அப்படின்னு பகவான்ட்டு சேலஞ்சு பண்ணிருக்கோம். இதெல்லாம் என்ன வேடிக்கை, ஆ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது கொடுத்துட்டு தூக்கி விட்டுருவார். அது வர ஆபத்து அவஸ்தை. அந்த விடுகால் என்னென்னா தை மாத மகரம், அதுதான் மகர ஜோதி. தை மாதத்தில் அருமையாக இருக்கும். விடுகாலம் ரியலைசேஷன் வந்த பிறகு இப்பா இனிமையாக இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்பா அப்படின்னு ஒரு தெளிவு பண்ணு பறக்கக்கூடிய காலம் தை மாதம் மகரம். அதுதான் தை சனீஸ்வரர் கொடுக்குறார். எதுக்கு சனி மாதம் அப்படின்னா, நேர் சந்திரன் சப்தமாதி சந்திரன்,
இதே கும்பத்துக்கு சூரியன் வச்சுருக்காரு, நல்ல காலம் இதுக்கு மகரத்துக்கு தந்தான்னு வச்சு தப்பிச்சுது, ஒரே குதிப்படைஞ்சு போய் ஒரு வழியாக தை பிறந்தது, அப்பாட தை பிறந்தாலும் வழி பிறக்குன்ட்டுருக்கான். அப்போ போய் சூரியனுக்கு நேரம் வச்சான்னா ஐயோ, அதனால சந்திரனை வச்சுருக்காங்க. தாய் என்ன தான் பண்ணாலும் தாய் தனி அன்பு தான், அப்பங்கிட்டலாம் சொல்ல மாட்டான், சொத்தம் பண்ணாமல் அப்பன் தெரியாமல் கொல்லப்புறையன் வந்து அம்மாட்ட சாப்பிட்டு போடுவான், அப்பா வந்து தோத்து அடிச்சுடுவார். அதனால் அதெல்லாம் தன் தாய் தான் எப்போதுமே, அடித்தாலும் பிடிச்சாலும் அடித்தாலும் தாய் மாதிரி வராது யாருக்கும். நான் அப்படியே போனாது கடைசி காலத்து நினச்சி பார்ப்பான் தாய்கிட்ட போய், காதலி ஆற்றுக்கடலா நெஞ்சக்கடலாம் தாயோட நெஞ்சை போய் கட் பண்ணி கொடுத்தானா, அது இங்கிலீஷ்காரங்க வரையெல்லாம் வரும் அது. அது மாதிரி தாய் அவ்வளோ பண்பாடு. அதுக்கு தான் அந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனை தாயாக வச்சு கலத்தனமாக வச்சுட்டார். இந்த குழந்தைங்க ஒன்றும் தெரியாது பாய், அது நம்ம தான் எல்லாம் பண்ணோம் ஃபூன் பீடிக்கு சொல்லிட்டு சனீஸ்வரனுக்கு தாயார் செய்கிறார். ஏன்னா சனீஸ்வரன் லாஸ்ட்டுக்கு இஸ் ஃபாதர் அண்டு மதர், பாவம் ரெண்டு பேரும் அப்பா தொட்டு விட்டார் அம்மாவோடு சேர்ந்து, தெரியவில்லை சனீஸ்வரன் சாயாது. அவன் பிறகு தபஸ் பண்ணி கிபஸ் பண்ணி போராடி கழிச்சு மேலே வந்து சிவபெருமான சனி ஈஸ்வரர் அவதாரம் பண்ணி அவர்கிட்ட சக்தியை வாங்கி விரலை விட்டு ஆட்டினா இருப்பார். இல்லைன்னா சனீஸ்வரனை பற்றி யாரும் தெரிஞ்சிருக்க முடியாது, பார்த்தா எல்லாம் பயப்படுவோம். மாமா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, இப்படியும் வாழ முடியும் இப்படியும் வாழ முடியும் அப்படின்னு ஒரு அகங்காரத்தை கூட சனீஸ்வரன் வடமிஞ்சு அழும்பு பண்ணாதான், எனக்கு பணக்காரன் அவசியமே இல்லை, நான் சோறு போடுறேன் நீ பணக்காரன் நினைக்க சுப்பியாக வாழ்ந்துக்கோ, நான் சோறு எப்போ அப்போ எனக்கு நினைக்கும் மேலேருந்து பொத்துன்னு எல்லாம் காலையை கீழே விழுந்தோ தன் நம்பி வரத்துக்கு நானே இது வாங்கி முடிச்சுக்கிறேன் மறவே வேலை எனக்கு இது போதும் அப்படின்னு. அதான் சனீஸ்வரனுடைய குணங்கள் என்னென்னா, எப்போதுமே நான் பணம்லாம் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், எனக்கு தொந்தரவு கேட்கவே கூடாது, இந்த ஒரு வார்த்தை கேள்வி கேட்கக்கூடாது. இப்படி தான் சனியினுடைய குணங்களே இருக்கும். இவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் முட்டாளாயிட்டேனா, இது வாழ்க்கை தூக்கு துப்பு கிடையாது என்ன கேட்கறது அப்படின்னு ஒரு இடம் போட்டிருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரீஸு சனி வேலைக்காரன் பார்த்து அவன் மயங்கு அடையும், இவன் எங்கே வேலை கையாக போய் இடம் விடா பண்ணிட்டானா, அதனால் எப்படி வைக்கணுமோ அந்த வேலைக்காரன் வச்சுப்பான். அவன் முதலாளிட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க, அடி நடிப்பான் அவ்வளோதான். கொஞ்சம் ஆளாட்டினா ஏறிடுவார் முதலாளி, ஏறிடுவான் போயிட்டு வாண்டுவான் அங்கே ஆப்பு வச்சுருவான். ஸோ பாதி இந்த பில்டிங் கட்ட இந்த செவ்வாய்க்கு சனிக்கு ஒத்து வராது இல்லை, இந்த பில்டிங் கட்டுறதுக்கு கொள்வது இதெல்லாம் வேசை அதெல்லாம் சனீஸ்வரன் போகிற மட்டும் இல்லை. அது இது வரும்போது செவ்வாயை சூப்பர்வைஸ் பண்ணி ஆகாமல் வந்து வர குவாலிட்டி இல்லாத போடு பண்ணி நாதம் ஆறு சனீஸ்வரன் தான் ரெண்டு ஒரு உறவு, இவன் என்ன சொல்லி அப்படின்னு சனீஸ்வரன் காமிச்சிடும் புத்தி. இந்த லேபர் இன்டென்சிவ் முதலாளி ஐயோயோ ரெண்டுமே அப்படி தான் மாற்றி மாற்றி, சனியின் செவ்வாயும் பா சூரியன் செவ்வாயும் ஒன்று, சனீஸ்வரன் சூரியன் சேரவே மாட்டாங்க, மத்தே வர தொத்து விட்டார்ல உனக்கு. இப்படி குணங்கள் வச்சாதான் வெளிப்பாடல் இப்படி வைக்கும்போது ஒரு ஏக்கம் ஏற்படுறது, கஷ்டமோ நஷ்டமோ வேதனை துன்பமோ அல்லது சந்தோஷமோ ஆனந்தமோ பீடிக்கு சாதனை சாதனையும் இருந்தால் தான் லைஃப்பில் இங்கே வாழ முடியும் அனுபவிக்கிறது. அதுக்காக தான் பகவான் படைச்சிருக்கான், யாரையும் கஷ்டப்பட்டு துன்புறுத்தி சார முடியல, கஷ்டத்துக்கு ரெமிடி யார்னா மருந்தாரு சனீஸ்வரன் தான். ஆனால் அவனை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணுறோம், தயவுத்து அவன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, முடிய போக வேண்டியதுதான், அப்படியே கடக்க வேண்டியதுதான். பில்டிங் இடிஞ்சு போயிடுது, நான் பணக்காரன் அது இப்படி நான் முத்தையிலேயே பட்டு உருடுவான்னா மொத்தமாக போக வேண்டியதான். கோயந்தாளம் பூமிக்குள்ளே ஒரே தான், எல்லாருக்கும் ஒரே பூமி தான் பூமிக்குள்ளே. அப்புறம் நான் டீசெண்டானாலும் இப்படிலாம் சாகக்கூடாது, அருமையாக திருப்தியாக நான் வாழ்ந்து சாகணும் அப்படின்னா விட்டுருவேண்ணா சரீரம் அது. அதனால் இது எவ்வளவோ விஷயங்களை நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளை கொண்டு வந்தோன்னா முடியாத காரியம். எப்போ ரியலைசேஷன் வரும் பாழான பிறகு நல்லா இருக்குமோ வருமா, அதெல்லாம் வராது, அப்போ பார்த்துக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன அதுக்கு நன்னா அனுபவி, அதை விட்டுட்டு என்னமோ பேசுகிறேன், எனக்கு வேண்டி ஒருவளோட சோறு திக்க நல்லா திருப்தியான நல்லா தூங்கணும் நல்லா உழைக்கணும் அவ்வளோதான். நான் எப்போ உழைப்பேனோ அப்போ உழைப்பேன், எப்போ தூங்குவேன் எப்போ இது அவ்வளோதான். எனக்கு வந்து பெரிய ஸ்டார் லைட்டில் ஒன்று காஃபி இல்லாமல் அந்த குடிசையில் சாப்பிட்ற டீ போகுது. இப்படி தான் சனீஸ்வரனுடைய இது, இந்த மாதிரி தான் ஆகாரம் தான் எனக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் சாப்பிடுவேன். அந்த போஷ் ஆகாரம் தான் எனக்கு வேண்டாம், டப்பா டப்பா ஸ்டைலில் அப்படி பூட்டு சாப்பிட்றது எனக்கு கை போட்டு சாப்பிட்டோம் பழகணும், இந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு படுக்க பாய் போதும் அந்த உஷா கட்டில், இவ்வளோ எளிமை ஆடம்பரத்துக்கும் ஒத்தே வராது. அப்படியே ஆடம்பரமாக வாங்கி அவன் போட்டாச்சுக்கோ சகிக்காது நமக்கு,
ட்ரெஸ்ஸு போ ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் கோடே சப்பாக இருக்கும். அதுக்காக வேண்டி இவனுக்கு ட்ரெஸ் கோடு அவனே இயற்கையாக ஃபேக்ட்ரியில் போனால் கொடுத்துருப்பாங்க. டாக்டருக்கு ட்ரெஸ் கோடு, நர்ஸுக்கு ட்ரெஸ் கோடு, வேலைக்காரன் ட்ரெஸ் கோடு, கிளீனருக்கு ஒரு ட்ரெஸ் கோடு, இப்படிலாம் ஒன்று ட்ரெஸ் கோடு வச்சுருக்கான். லேபருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு கொடுக்கணும், அது மாதிரி டிரைவருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கோடு. இந்த ட்ரெஸ் கோடு வந்ததுக்கு காரணமே சனீஸ்வரனுக்கு இப்படி கொடுத்தா தான் அவனை லைக் பண்ணுவான், இல்லைன்னா அவனுக்கு தெரியாது, பாழாயிடும், அத்தனையும் பாழாயிடும். பகடாவில் கொண்டு குவார்ட்டர்ஸ் கொடுத்து உட்கார வைங்க, அப்போ அந்த குடிசையில் இருக்கிற மாதிரி தான் வச்சு பாழாக்கி நாசம் பண்ணிகிட்டு இருப்பான். எவ்வளோ பண்ண முடியாது அது. ஸோ இதுக்காகனா சம்மந்தமில்லாத கலர் அடிச்சிருப்பான், அதெல்லாம் சனி பண்ணுற வேலை. கடை வாஸ்து நீங்கள் சொல்லக்கூடாது. இது எல்லா பகுதியும் கிழக்கு பகுதி தான், அதில் நமக்கு மேற்கே கிழக்கு பிரிச்சுக்கிறோம் தவிர மொத்தமாக கிழக்கு தான் எல்லாமே. இந்த பாரத பூமி ஃபுல்லாக கிழக்கு தான். சரி, அந்த வாஸ்து வேணாம். இப்போதைக்கு இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீடு சம்மந்தப்பட்டவரில் விச்சிகத்தில் சுக்கராச்சாரியர் உட்கார்ந்த உடனே அதுவரை மாதம் கடைசியில் தான் உட்கார்றார், பரவாயில்ல. டைரக்ட் சுக்குரன் குரு தொடர்பு கிடைக்கிறது, சனீஸ்வரன் தொடர்பு கிடைக்கிறது, ஃபுல்லாக வாழ்க்கைக்கு அம்சங்களில் நிறைஞ்சு வாழக்கூடிய பகுதியை உண்டாக்கிடுறாரு, தொடர்ந்து உண்டாக்குறார். சுக்கரனும் புதனும் லாபத்தில் உட்கார்ந்து எல்லா ஒன்பதாம் வீட்டில் உட்கார்ந்து செய்யக்கூடியவர். மகரத்து ஒன்பதாம் வீடு துலாம், மகரத்துக்கு பத்தாம் வீடு துலாம், துலாத்தில் உட்கார்ந்து அந்த எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஆனால் பார்வை இல்லையே, சனீஸ்வரன் உட்காந்து மக்கும்பத்தெல்லாம் உட்கார்ந்துருக்கு. அதனால் அந்த பிறகு வந்த உடனே சுச்சித்து வந்த உடனே அங்கே சனீஸ்வரன் ரெண்டாம் வீட்டில் உட்காந்து சனீஸ்வரன் கும்பத்தில் வந்து பார்க்கக்கூடிய பாரம் கிடைக்கிறது. அவ்வளோதான், ஃபுல் ஸ்விங்கு தான். நீ வேண்டுக்கோ வேண்டோ, என் கடமை உனக்கு செய்யணும் அப்படின்னு திருப்தியாக பகவான் செஞ்சு கொடுத்துருவான். சுக்கராச்சாரி இம்பார்ட்டன்ஸ் லைஃப்பில் பிகெஸ்ட் பவர் அதாரிட்டி. வாழ்க்கையை கலை நைந்து பொருந்தான், வெறும்னா இப்படியே வெட்டி வாழ்க்கை. சனீஸ்வரன் தொடர்பு இல்லாத எந்த கலையும் பண்ண முடியாது. ஆனால் சனீஸ்வரன் கலையை ரசிக்கிறான்னு தெரியாது. அவனை வேண்டிய தூக்கம், நல்லா தூங்கணும், பட்டி புரடணும், அவ்வளோதான். எத்தையோ சாப்பிடணும், பீடி தான் முடிப்பான், சிகரெட் கூட முடிக்க மாட்டான், கட்டுப்படியாது அவருக்கு. சிகரெட்டும் மட்டமானது. இந்த பழக்கங்கள்லாம் சனீஸ்வரனுக்கு எப்போது உண்டு, அது மாற்றவே முடியாது. போக பொருள்னு சொல்லிட்டு நல்ல ஹையஸ்ட்டு போக மாட்டான், எளிமையானது. அது கூட பாருங்கள், அனுபவிக்கிறது கூட பட்டில் பட்ட போல் பண்ணான்னா ஒரு பாய் போதும், அப்படி இப்படியே ஒன்று நுந்துக்கும், அந்த தட்டு போதும். நிறைய பார்த்தேன் இதெல்லாம் வேணான், இந்த டேபிள் மேலே புண்ணாங்க எனக்கு தட்டை போதும். அவ்வளோதான், ஏன் இப்படி சாப்பிடக்கூடாது, மெதுவாக ஸ்பூனை வச்சு எப்படி சாப்பிட, அதெல்லாம் நீ வச்சுக்கோ, எனக்கு வேலைக்காகாது. ஸோ இப்படி ஒரு அமைப்பு தான் சனீஸ்வரனுடைய அமைப்பு. என்றைக்குமே அந்த சம்மந்தப்பட்ட மகரத்தில் பொறுத்த வரைக்கும் அவருடைய சுகஸ்தான விதி யாருன்னா செவ்வாய், அது வேடிக்கை பாருங்க. லாபத்தானது செவ்வாய், அந்த செவ்வாய் குருவுடைய காலன்று செஞ்சு கொடுக்குறார், அருமையாக இருக்கும். ஸோ ஆறாம் வீட்டில் உட்கார்ந்த செவ்வாய் மீனத்தில் நல்லா பண்ணி கொடுக்குறார், நல்லா ஒரு கவலையும் இல்லை, மறைவு மறைவு மறைவாக பண்ணி கொடுக்குறார். ஏன்னா சனீஸ்வரன் ஏற்றுக்க மாட்டான், அதெல்லாம் வேணும், அப்படி ஒதுக்கி போயிடுவார். அவனுக்காக வேண்டி பகவான் செஞ்சு கொடுக்குறார். அவனுடைய பூர்வ புண்ணாதியை பார்த்தோன்னா மகரத்தினுடைய பார்த்தா சுக்கராச்சாரியர் அவரே வாலண்டியராக பண்ணுறார். அவர் வந்து விச்சிகித்து வந்து தொடர்பு கொண்டு ஆட்டோமேட்டிக்காக குருவுடைய காலில் நின்று அவர்கிட்ட வாங்கி குருவால் இயலாது இனிமேல், அடுத்த நாளே வக்கரம் அது, இது கோயிங் டு டெட்டு. அந்த அளவுக்கு சீரியஸாக பெட்டில் பெட்ரீடன் ஆகப்படுறார். அதுக்காக உடனே லாஸ்ட் மீட்டிங் பண்ணி கூப்பிட்டு இதை கூப்பிட்றான்னு பேசி இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, நீ தான் பார்த்துக்கணும், கொள்ளணும், கவனிச்சிக்கணும், என் குழந்தைகள்லாம் கஷ்டப்பட விட பார்த்துக்கோ சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சார். ஆண்டவர் பண்ணுறாரு சிச்சு சந்திரன் சார் நின்று எல்லாரையும் வாழ்த்துறார். பார்த்து சொல்கிற சந்திரன் யாரை கலத்துறோம் பா, சந்திரனுடைய காலத்தில் ரோஹிணி சார் குரு நின்று உங்களுக்கு கொடுக்குறாரு. வீரியஸ்தானாதிபதி குரு, அயனசேன சார் குரு, அவர் எப்படி கொடுக்குறாரு பாருங்கள். அதனால் எந்த குறையும் இல்லை, வேண்டாம் வேண்டாம்னா கூட உங்களை தேடி நாடி எல்லாம் வரும். உறவுகள் பிரிஞ்சிருந்தால் கூட இத்தனை பிரிவுகள் சண்டை போட்டு பிரிஞ்சால் கூட சண்டை போட்டதில் விட்டுட்டு சமாதானமாகி உங்களுக்காக சர்வீஸ் பண்ண வரும். எல்லா குழந்தைகள் குட்டிகள்னு அது இது எங்கெங்கோ இருந்தாலும் அதில் நல்லா பறந்து வந்து ஒரு கூட்டில் வர மாதிரி எல்லாம் வந்து திருப்பி உங்கள்டையெல்லாம் வரும். ஆனந்தமான வாழ்க்கை, போகபாக்கிய வாழ்க்கை, ஆனந்த அட்சியமான வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, இதெல்லாம் வந்து கிடைக்கும். நிறைய குறையெல்லாம் போய் நிறையா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிறது. காலகாலத்தில் நடக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நீட்டு இழுப்பறிச்சு தான்
நீட்டின்றதை இப்போ கரெக்டாக முடிஞ்சு எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிடும். ஆக என்ன ஒன்று, உங்களுக்கு காசு பணம் தங்கும். ஒரு நாளையிலாவது நீங்கள் கோடி சன்னை ஆக்கணும்னு பார்த்தா கூட வேறு வழியாக வழி இப்படி போயிடும் உங்களுக்கு. என்ன இயற்கை சனி இல்லை, ஏமாத்திடுவோம், ஏமாந்து போயிடுவீங்க, இதெல்லாம் இருக்கும். ஜப்பான முறையில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவீங்க. இதெல்லாம் வந்து சனீஸ்வரன் அவனுக்கு தானாக தண்டனை கொடுத்துக்கிறது. ஏன்னா அவனுக்கு ஒரு நாள் பணக்காரன் ஆகக்கூடாது, புத்தி மாறிடுமா? எப்படி இருக்கு பாரு, நான் இப்படி இருந்தால் தான் அதை பற்றி வறுமையினுடைய நிறம் சிவப்பு அப்படின்னு தெருப்பு எனக்கு தெரியும், இல்லைன்னு தெரியாது அப்படின்னு சனீஸ்வரன் தனதானே பார்க்கறது என்ன மது மகரம். ஆக இப்பேற்பட்ட தன்மை உள்ள சனீஸ்வரர் எல்லா விதமான சுகபோக வாழ்க்கைகளுக்கு கொடுக்கறதுக்கு பகவானை ஏற்பாடு பண்ணி சுக்கராச்சார தலையிடன்று செய்கிறார். சுக்கராசி இம்பார்ட்டன்ஸ் கிரகா நவகிரகா, ஏன்னா அவர் தான் பொறுத்த வரைக்கும் சுக்கரன் மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீடு அதிகாரி. ஒம்போதுக்குள்ள புதன் பத்தாம் வீடு சுக்கரன் ரெண்டு பேர் சேர்ந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க. சுக்கரனும் புதன் ஒன்றா உட்காந்து பத்தாம் வீட்டில் உட்காந்து செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் அப்போ யாரையுமே பார்க்கல, சாரணாயினவையாக தான் பார்க்குறாரு. ஒன்று குரு காலில் இருக்க செவ்வாய்கள் ரெண்டு கார் ரெண்டு முக்கியமாக செஞ்சு கொடுக்குறாரு. செவ்வாய் லாபாதிபதி மற்ற சுகஸ்தானாதிபதி, அதே மாதிரி குரு யாருன்னா வீரியஸ்தானாதிபதி ஆயனசேகர். இவன் முக்கியம் ரெண்டு பேருமே. ஆக இதெல்லாம் பண்ணி செவ்வாய் முக்கியம். ஆக செவ்வாய் குருஸ்தான் வந்து மறைமுகமாக செஞ்சு கொடுக்குறாரு. இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஏன் கேட்டான்னா, நமக்கு ஒரு காரியம் ஆனன்னா அவனுக்கு அவனுக்கு ஒத்து வராது, எதிர்த்தாலும் அவன் தூக்கி போட்டுருவான். ஆனால் அவன்கிட்ட தான் காரியம் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படின்னா அவருக்கு நம்ம எதுவும் காரியம் ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சண்டைக்கு போகல, வேறு வழியாக சூழ் போய் நடுநிலை ரெண்டு பேருக்கு வேண்டியதை பிடிச்சி அவர் மூலம் இதுவும் காய் சாச்சிக்கிறோமே இல்லையா. அதே மாதிரி குருவனுடைய காலில் நின்று செவ்வாய் சத்தமெல்லாம் பண்ணி கொடுக்குறார். விக்கிற வீடு மிதிர வீடு இவ்வாறு கவனியிருக்கேன். ஸோ எல்லா விதத்திலையும் எப்படி எப்படி பண்ணணுமோ அப்படி எல்லாருக்கும் எல்லா ராசியும் கொடுக்குறார். அதில் மிதுனத்தினுடைய இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் வீரஸ்தானம் குருவானவர் சந்திரன் சார்த்திக்கிறார். சந்திரன் யாருன்னா மகரத்துக்கு கலத்தரம், ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அவர் தான். ஆக எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் ஒரு மாதமாக இருக்கும். என் பின்னாடி மாதகத்தில் குரு வக்கரமானாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்கேண்டி வழியெல்லாம் பண்ணியிருக்காரு. சனீஸ்வரன் வக்கரணிவத்துக்கு ஒரு மாதம் கழித்தா அவர், அதுக்கு பிறகு அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்குண்டான வழியை ராகு கேது பார்த்துப்பாங்க. இப்படி எல்லா விஷயங்களையும் நமக்கு அனுகூலமாக பகவான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. மகரத்துக்கு வாழ்க்கையில் ஒளி பொருந்திய ஒரு காலம் சொல்லி வாழ்த்தி அமைகிறார். கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.